ஓம் அகத்தீசாய நமஹ. ஞானசக்தி ஊடகத்திற்கு மகான் சுப்பிரமணியர் உபதேசித்த ஜீவநாடி வாக்கு நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் குத்தடிமை, அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை, பரவித்யாஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார், ஓங்காரக்குடில் வேலூர். தொலைபேசி 8220627413. நூலினை பார்ப்போம். அகத்தியர் ஆறுமுக அரங்கன் வழி வந்திட்ட அவதார சக்திபாலன் விஜயகுமார் தனக்கு மகான் சுப்பிரமணியர் உரைக்கும் வாக்கு மறுமை போக்க வந்த பாலன்னிவன். அகத்தியர் வழிபாட்டிலேயும் அகத்தியரை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துகின்ற தொண்டை செய்கின்ற ஆறுமுக அரங்கனின் வழியிலேயும் பற்றுக்கொண்டு வந்திட்ட இந்த பூமியிலே அவதார புருஷனாகவும் விளங்குகின்ற அன்னை ஆதிசக்தியினுடைய அருள் பெற்ற பாலகன் விஜயகுமார் என்ற செய்தனுக்கு மகான் சுப்பிரமணியராகிய யான் எடுத்து உரைக்கின்ற ஜீவநாடி வாக்கு. இந்த பாலகன் மறுமையை போக்க வந்த சேய். மறுமை அப்படின்னாக்கா அடுத்த பிறவி. அதை போக்க என்றால் மறுபடி பூமியில் பிறக்கின்ற அந்த ஒரு நிலையை அழித்து பிறவாத பேரின்ப நிலை, பிறவாநிலை இரவாநிலை என்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தியை உலகத்திற்கு எடுத்துரைக்க வந்த ஒரு பாலகன். பாலனிவன் கொண்டு வந்த ஞானசக்தி தொலைக்காட்சி பண்பாக குறையிலா தர்ம வழி காட்டி தொண்டென காண்போரை அழைத்து தேற்றும் தர்ம வழி உள்ளோரை தட்டாது மீட்கும். இந்த பாலகன் எடுத்து வந்திருக்கின்ற இந்த ஞானசக்தி தொலைக்காட்சி, ஞானசக்தி டிவி என்ற இந்த நிலை குறையே இல்லாமல் பண்பாக தர்ம வழியை உபதேசித்து தரும், அதையே ஒரு துண்டாக செயல்படுத்தும். இந்த ஊடகத்தை காண்போரை அழைத்து அவர்களை கலியுகத்திலிருந்து தேற்றும், மேலும் தர்ம வழியில் செல்லுவோர்களை இழுத்து அவர்களுக்கு வருகின்ற துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், துயரங்களிலிருந்து மீட்கும். மீட்கும் கலியுக இடர்களில் இருந்து மண்ணில் கலக்கமுற்று தவிக்கும் மக்களை கரம்பிடித்து வழிகாட்டி வழிநடத்தும் காப்பாய். கலியுக மக்களுக்கு பொக்கிஷம் இதுவும். இப்படி கலியுக இடர்களில் இருந்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு அற்புத வல்லமை பொருந்திய ஊடகம் ஞானசக்தி தொலைக்காட்சி. இந்த பூமியிலே கலக்கமுற்று தவிக்கின்ற மக்கள் அனைவரையும் கரம்பிடித்து வழிகாட்டி வழிநடத்தி காப்பு தருகின்ற ஒரு மந்திர சொல்கள் இதில் வரும். இந்த ஞானசக்தி டிவி என்பது மக்களுக்கு ஒரு பொக்கிஷமாகும். ஏனென்றால் இதில் பேசுவது அகத்தியன் அடிமை விஜயகுமார் அல்ல, அகத்தீசனே பேசுகின்றார். ஆறுமுகன் யானும் பேசுகின்றேன், அருளன்னையும் பேசுகிறார்கள், எண்ணிலாகோடி சித்தர்களும் இறங்கி பேசுகிறார்கள். இதுவும் தர்மமுடன் தயை தியானம், இதனுடன் ஞான ரசத்தை தாங்கி வரும் கருணை கொண்டு ஞானியர்கள் நாங்கள் காலை ஞான சித்தனை இயக்கி வருகின்றோம். தர்மம், தயை, தியானம் இப்படி பெரிய குணநலங்களை எல்லாம் எடுத்து உபதேசிக்கும் ஞானத்தின் ரசத்தை தாங்கி வரும் சொற்களது. உலக மக்கள் மீது கருணை கொண்டு ஞானியர்களாகிய நாங்கள் எல்லோரும் ஞானச்சித்தன் என்ற அகத்தியன் அடிமை விஜயகுமாரை இயக்கி நாங்கள் பேசுகிறோம், வருகின்றோம். அருள் உபதேசம் மக்களுக்கு போதிக்க வருபவர் தீவினைகளை அழிப்போம் உறுதி. இருள் சூழ்ந்த சண்டாளர் ஆயினும் இன்னல் தீர இது ஊடகம் வழிகாட்டும். இப்படி ஞானிகள் நாங்கள்லாம் அருள் உபதேசம் மக்களுக்கு போதிக்க இந்த ஊடகத்தின் வழியாக வருகின்றோம். அந்த ஊடகத்தில் இணைந்து அந்த சொற்பொழிவை எல்லாம் கேட்பின்றவர்களுடைய தீவினைகள் எல்லாவற்றையும் ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், அருளன்னை சக்தி எல்லோரும் சேர்ந்து அழிப்போம். இது சத்தியம். இருள் சூழ்ந்த ஒரு சண்டாளர்கள் எவராக இருந்தாலும் கூட இந்த ஊடகத்தில் வரும் கருத்துக்களை ஒரு கணமாயினும் செவிமடுத்து கேட்க இன்னல்கள் எல்லாம் தீர்த்து அவர்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றுவோம். வழிகாட்டும் நற்றாற்றில் தவிக்கும் மக்களுக்கு வருமுலகில் ஆறுமுக அரங்கனின் ஆதி சீடன் அகத்தியர் அடிமை ஞானச்சித்தன் மூலமாக ஆறுமுகன் யானும் அன்னையும் பேசுகின்றோம். நற்றாற்றில் தவிக்கின்ற மக்கள் பலருக்கு ஆறுமுக அரங்கனின் ஆதி சீடன் முதல் சீடனாகிய ஆசன் அகத்தீசரின் கொத்தடிமையாகிய ஞானச்சித்தனாகிய விஜயகுமார் என்ற இந்த பாலகன் மூலமாக முருகப்பெருமானும் அருளன்னை ஆதிசக்தியும் இந்த ஊடகத்தின் வழியாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்.
பேசுகிறோம் மெய் வழி எது என்பதை புகன்றிட ஊடக வழி அருள்மொழி கேட்போர் அறிவும் ஆற்றலும் தர்மமுடன் தான சிந்தை அளவிலா பெறுவர் சத்தியம் தாரும். இதில் எதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னாக்கா மெய் வழி உபதேசத்தை சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம். அருள்மொழியை யாரெல்லாம் இந்த ஊடக வழியில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு பலமாகும், ஆற்றல் பெருகும், தர்ம சிந்தை மிகும், தான சிந்தை பெருகும், அளவில்லாமல் உயர்ந்த பல வல்லமைகளை பெறுவார்கள். இது சத்தியம். தாரோம் கோடிவரம் இது நூலை கேட்போருக்கு, தாரோம் இது கருத்தை உலகோரிடம் பரப்புவோருக்கு, காலனை வென்று பூரண ஆயுள் பெற காலை வழி உபதேசிப்போம் சித்தர்கள் நாங்கள். இந்த இப்போ படிக்கின்ற இந்த நூலை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, கோடி கோடி வரத்தை முருகப்பெருமானாகிய யானும் என் வழியில் வந்த எண்ணிலா கோடி சித்தர்களும் தருவோம். இந்த நூலின் வழி சொல்லப்பட்ட கருத்துக்களை உலக மக்களுக்கு யாரெல்லாம் எடுத்து சென்று சேர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கோடி கோடியான வரத்தையும் அருளோடு பொருளையும் தந்து காப்பாற்றுவோம். அந்திம காலமாகிய நிலையில் காலனை வெல்லுகின்ற பூரண வரத்தையும் தீர்க்க ஆயுளையும் பெறுகின்ற வழிமுறைகளை சித்தர்கள் நாங்கள் உபதேசிப்போம். இதில் வருகின்ற கருத்துக்களை கேட்டு அதை வாழ்வில் செயல்படுத்தி நடப்பவர்கள் சித்தர்களாக மாறுவர். நாங்களும் பிறப்புடன் இறப்பிலா வாழ சூட்சமம் நிலமதில் வினை போக்கும் தத்துவ ஞானம் உலகோர் அடைய நன்றான பல வழிகள் உபதேசித்து மகிழ்வோம் ஞான பூஜை செய்து. பிறப்பு இறப்பு அறுக்குகின்ற ஒரு சூட்சமத்தையும் வினையை போக்குகின்ற தத்துவ ஞானத்தையும் உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் அடைவதற்கு பல வழிமுறைகளை உபதேசித்து ஞான பூஜை செய்து வந்து இந்த ஊடகத்தின் வழியாக முருகப்பெருமான் யானும் அருளன்னை ஆதிசக்தியும் என் வழி வந்த அருளாளர்கள் அனைவரும் எண்ணிலாகோடி சித்தர்களும் இறங்கி பேசுவோம். இது அற்புதமான ஒரு அருள் உபதேசத்தை வழங்கும் ஊடகம். செய்துமே யாங்களும் உலகோரை ஞானியாக்க சித்தர்கள் கூட்டமுடன் ஊடக வழி வருவோம். காலமதில் உடன் கண்டு கேட்டு பணிந்து கடமையாக உலகோர் செவிமடுக்க வேண்டும். இப்படி இந்த ஊடகத்தின் வழியாக சூட்சம சூட்சா சக்தியாக ஞான சித்தன் என்ற விஜயகுமார் தேகத்தில் இறங்கி பல அருள் உபதேசங்களை நாங்கள் சொல்லுவோம். சித்தர்கள் கூட்டமோடு இந்த ஊடகத்தின் வழியாக நாங்கள் வருவோம். அதாவது ஒரு நாள் திருமூலர் பேசுவார், ஒரு நாள் திருவள்ளுவர் பேசுவார், ஒரு நாள் சிவவாக்கியர் பேசுவார், ஒரு நாள் போக மகரிஷி பேசுவார், ஒரு நாள் மாணிக்க வாசக பெருமான் பேசுவார். எண்ணிலா கோடி சித்தர்களும் இறங்கி வந்து அற்புதத்தை நிகழ்த்துவார்கள். இந்த அற்புத மந்திர சொல்களை செவிமடுத்து கேட்க வேண்டும், கடமையாக இதை கேட்க வேண்டும். தினமும் சன் டிவியில் எத்தனையோ நாடகங்கள் பார்க்குறீங்க, அதுபோல் ஞானசக்தி ஊடகத்தில் வர மந்திர சொற்களை 5 நிமிடம்தான் இருக்கும், 10 நிமிடம்தான் இருக்கும், அதை கேட்டால் போதும் அவங்க ஞானியாக மாறுவாங்க. வேண்டும் சரணாகதி எங்களின் வாக்கில், வேண்டும் புறபூஜையுடன் அகபூஜை செயல்பாடு, ஆக்கம் தரும் தருமமுடன் அறம் தொடர ஆதரிப்பீர், ஞானசக்தி ஊடகத்தை அழியாமை பெறுவீர் ஆசிமுற்றே. நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளில் பூரண நம்பிக்கையும் முருகப்பெருமான் தான் பேசுகின்றார் என்ற அந்த சத்தியத்தையும் நம்பி சரணாகதியோடு இந்த நூலினை உற்று நோக்க வேண்டும். மேலும் அவரவரும் செய்கின்ற புறபூஜையோடு அகபூஜையும் செயல்படுத்தி கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆக்கம் தருகின்ற தரும சிந்தையோடு அறம் அவரவருக்கும் தொடர்ந்து உலகம் வல்லரசாக மாறும். மேலும் தர்ம நிலை தரணி முழுவதும் பரப்பப்படும். ஆகவே இந்த ஞானசக்தி ஊடகத்தை அருள்வழியில் உள்ள அருளாளர்கள் எல்லோரும் ஆதரித்து அதில் வரும் கருத்துக்களை கேட்க அழியாம எனும் பேரின்ப பெருவாழ்வு ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த முக்தியை இந்த ஊடகத்தில் வரும் சொற்கள் கேட்பவர் அனைவரும் பெறுவர். ஞானியின் வார்த்தையை கேட்போன் ஞானியாகவே மாறுவான் என்ற அந்த சத்தியத்தை உரைத்து இது ஜீவமொழி ஆசி நூல் விவரத்தை அருள்ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணியர் நிறைவு செய்து கொள்கின்றார். சுபம். ஓம் சிவாய ஹத்தி சாய நமன்.